ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் ஜி சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இந்த மாதம் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்லேருந்து எவ்ரி மந்த் ஒரு புது ஃபீச்சர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மந்த்துக்கு என்னென்ன புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பழைய வாட்ஸ்அப் வெர்ஷனில் பார்த்தோம்னா டிஸப்பியரிங் மெசேஜ் கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம யாருக்காவது மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் எவ்வளோ நேரம் அவங்களுக்கு தெரியணும், அதாவது இப்போ டெலிட் ஃபார் எவரி ஒன் பார்த்தோம்னா 1 ஹவருக்குள்ளே டெலிட் ஆயிரும். அந்த டெலிட் ஃபார் எவரி ஒன் ஆப்ஷன் இருக்காது. ஆனால் டிஸப்பியரிங் மெசேஜ் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்க டைம் வரைக்கும் அந்த மெசேஜ் இருக்கும். ஆஃப்டர் தட் அந்த மெசேஜ் டெலிட் ஆகிடுற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ புது அப்டேட்டில் நம்ம அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா பீட்டா வெர்ஷனுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸில் பார்த்தா நார்மல் யூஸர், அதாவது ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஏதாவது பக் இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாகவே சாட் பாக்ஸ் மூலமாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த இதில் நம்ம சேட் பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மல்டிப்புள் லாகின் ஃபீச்சர், அதாவது நிறையா டிவைசஸ் வச்சுருந்தோம்னா அதில் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணலாம். இப்போ நம்மள்கிட்ட 2 ஃபோன் இருக்குன்னா ஒரு ஃபோனில் மட்டும்தான் இப்போ நம்மளால் லாகின் பண்ண முடியும். இன்னொரு ஃபோனில் லாகின் பண்ணோம்னா ஒரு ஃபோன்லேருந்து லாக் அவுட் ஆகிரும். ஆனால் பீட்டா வெர்ஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் மல்டிப்புள் டிவைசஸ் அதாவது ஒரு லேப்டாப், 2-3 மொபைல்ஸ், டேப்லெட்ஸ் எதில் வேணாலுமே நீங்கள் லாகின் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பீட்டா வெர்ஷனில் இது வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாலோ இல்லை யாருக்காவது வீடியோ ஷேர் பண்ணாலோ அந்த இதுக்கான ஆடியோவை மியூட் பண்ணி அனுப்புறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டேபிள் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் வரும்ன்றதை அவங்க சைடு சொல்லியிருக்காங்க, அதாவது அவங்களோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரியணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.